திட்டவரி இரண்டாவது வரை தலைப்பு வாகன போக்குவரத்து நெரிசல். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் காலையில வேலை செய்யும் போதே வேலைக்கு போகும்பொழுதோ பயந்துகிட்டு செல்ல ஒரு விஷயம் என்னன்னா போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசல்னா அது அனைவருக்கும் புரியும்படி சொன்னா டிராபிக் ஜாம். வாகன போக்குவரத்து நெரிசல் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா இருக்கு. யாராருக்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, பட்டணத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு, குறிப்பாக கோலாலம்பூர் அல்லது பெட்டாலிந்திய இடங்களில் வேலை செய்கிறவங்க, இங்கிருந்து செல்றவங்களோ அல்லது கோலாலம்பூர் நகரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இது மிகவும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக கருதுகிறார்கள். இந்த போக்குவரத்து நெரிசல் எதனால நடப்பது, எதனால ஏற்படுதுங்கிறத மூலம் நம்ம பார்ப்போம். ஒரு மூணு காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான வாகனங்கள் இருப்பதுனால், அளவுக்கு அதிகமான பேர் வாகனங்கள் பயன்படுத்துவதனால் சாலையில் எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்து நிறைய நெரிசலாக இருக்கின்றது. அது ஒரு முதல் காரணம். இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வாகனம் பழுதடைஞ்சிருக்கும். ஒரு வாகனம் பழுதடைஞ்சிச்சுன்னா அந்த சாலை ஓரத்தில் நிறுத்தும் பொழுது மற்ற வாகனங்கள் அதை தவிர்த்து செல்வதனால அங்கே நெரிசல் ஏற்பட்டு பிறகு வாகன போக்குவரத்து நெரிசல் மிகவும் நீளமாக வந்து பலருக்கு தொல்லை கொடுக்கின்றது. மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சாலை பொதுவாக சாலைகளில் வந்துட்டு பழுது பார்ப்பாங்க அல்லது நிர்மாணிப்பு பணி நடக்கும். அந்த பணி நடக்கும் பொழுது சாலை வந்துட்டு பாதி சாலை வந்து மூடியிருப்பாங்க, அல்லது ஒரு சாலையை வந்துட்டு இரண்டு வழி பாதையை வந்து ஒரு வழியாக்கியிருப்பாங்க. அப்பொழுது எக்கச்சக்கமான வாகனங்கள் போகும் பொழுது அந்த பாதை சிறிதாக இருக்கிறதுனால நெரிசல் ஏற்படும். ஒரு நான்காவது காரணம் ஒன்று இருக்கு. இது வந்து மலேசியாவில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வழியில் போய்கிட்டு இருப்போம், ஆனால் மறு வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகன விபத்து ஏற்பட்டுருந்துச்சுன்னா இங்கே எல்லாம் அங்கே பார்த்துட்டே போவோம். எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு போகிறதுனால மெதுவாக சொல்லுவாங்க. எப்போதும் அந்த வாகன அந்த சாலையில் ஒரு வாகன வேக கட்டுப்பாடு இருக்கோ, அந்த கட்டுப்பாடு மீறி போகாமல் ரொம்ப குறைவாக போகிறதுனால அந்த வாகனங்களாம் ஒன்றுக்கு பின்ன ஒன்றாக அப்படியே வாழை பிடிச்சிட்டு போகிற மாதிரி கிட்ட 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 போகிறதுனால அது நெரிசல் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி நெரிசல்கள்லாம் நம்ம எப்படி களையலாம், அதான் நான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த நெரிசல்கள்லாம் களையிறதுக்கு அதுக்கு ஒரு மூணு வழி இருக்கு, மூணு நாலு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதலாவது என்ன செய்யலாம்னா, நம்ம அனைவரும் வேலைக்கு போகும் பொழுது நம்ம பக்கத்தில் நம்ம வாழ்கிற இடத்துல உள்ள நம்ம நண்பர்கள் யாராவது அதே இடத்துல வேலை செய்வாங்க. அப்போ அவங்க கூட நம்ம என்ன செய்யலாம், சேர்ந்து இரண்டு பேர் ஒரு வாகனத்தில் செல்லலாம், அல்லது ஒரு மூன்று பேர் நம்ம ஒரு வாரத்தில் நம்ம பிளான் போட்டு திட்டம் போட்டு இன்றைக்கு நீ காடி எடுத்துவா, நாளைக்கு நான் காடி எடுத்து போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வாகனத்தை நம்ம பகிர்ந்து கொண்டு செல்லலாம். இரண்டாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தலாம். பொது போக்குவரத்து அதாவது பேருந்தோ அல்லது எல்ஆர்டி சொல்லக்கூடிய மின் ரயில் அல்லது கம்யூட்டர், இந்த வாகனங்களை நம்ம பயன்படுத்தலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நெரிசல்கள் ஏற்படும் நேரத்தில் வாகனத்தை சாலை பயன்படுத்தாமல் வேறு நேரத்தில் அல்லது நம்ம சீக்கிரமாக வேலைக்கு சென்றுடலாம். அல்லது நம்ம நான்காவதாக, நம்ம வேறு மாற்று வழி, கோலாலம்பூர் செல்ல வேண்டுமென்றால் கோலாலம்பூருக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லோரும் போகின்ற வழியை பயன்படுத்தாமல் ஒரு மாற்று வழியில் போனால் கூட நம்ம நெரிசலை தவிர்க்கலாம். இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுனால என்ன நன்மைகள் நடக்கும், அதான் நம்ம அடுத்ததே நான் சொல்ல போகிறேன். இப்போ போக்குவரத்து நெரிசல் நடக்கிறதுனால என்ன நடக்குன்றது பார்க்கறதுக்கு முன்பாக அந்த போக்குவரத்து நெரிசல்னால என்னென்ன தீமைகள் நடக்குது பார்ப்பேன். முதலாவதாக, அந்த போக்குவரத்து நெரிசல் நம்ம மாட்டிக்கிட்ட பொழுது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். காரணம், நம்ம வேலைக்கு கரெக்டாக நேரத்தில் போய் ஆகணும், சரியான நேரத்தில் போய் ஆகணும், போக முடியாதனால நம்ம மன உளைச்சல் ஆளாகி சில நேரங்களில் வந்துட்டு நம்மளுடைய அதாவது நமக்கு அந்த இரத்த கொதிப்போ அல்லது ஆத்திரம் வரலாம். அதனால உடல் உபாதைகள் வரவதற்கும் காரணங்கள் இருக்கு. இரண்டாவது ஒரு தீமை என்ன அப்படின்னா, நிறைய வாகனங்கள் ஒரே நேரத்தில் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா வாகனங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்படையுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட காற்று அந்த புகையில் எல்லா வாகனங்களும் புகையை வெளியாகிறதுனால காற்று தூய்மைகள் ஏற்படுகின்றது. அடுத்தது வாகனத்துக்கு பிரச்சனையும் வருது. ஏன்னா சில நேரங்களில் வாகனங்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அதோட இயந்திரம் சூடாகிறதுனால சில இடத்துல சீக்கிரமாக அது கெட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை களையிறதுக்கு நம்மளோட காரணம் சொல்லிட்டேன்.
இதெல்லாம் கலஞ்ச பிறகு நம்ம என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை அதை பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முதலாவதாக நம்ம வாகனங்களை அனைவருமே ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம எரிபொருள் நிறைய பயன்படுத்துகிறோம். அந்த எரிபொருள் வந்து அந்த எரிபொருள் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா அது நம்ம மண்ணிலேருந்து எடுத்து எடுத்து பயன்படுத்த முடியாது, அது வந்து குறைஞ்சு கொண்டே போகுது. அப்போ நம்ம அனைவரும் வாகனம் பயன்படுத்தணும்னா எரிபொருள் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா பிற்காலத்தில் அது பெரிய பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். ஆனால் நம்ம அனைவரும் இந்த தவிர்த்து இந்த வாகன நெரிசலை நம்ம மனதில் கொண்டு வாகனத்தை பகிர்ந்து கொண்டு சென்றோம்னா இந்த எரிபொருளோட பயன்பாடு குறையும். அது குறையிறதுனால நம்மளோட சக்தி அதாவது எரிபொருளை வந்து மிச்சப்படுத்துகிறோம். இரண்டாவது நம்ம பணத்தை மிச்சப்படுத்துகிறோம். மூன்றாவது நம்ம சுகாதாரத்துக்கு நல்லது நடக்குது, அதாவது நம்ம மன உளைச்சலேருந்து தப்பிக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து பொது போக்குவரத்து பயன்படுத்துறதுனால நமக்கு அரசாங்கத்துக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் நம்ம ஓய்வு எடுத்து கொண்டே செல்லலாம், பிறகு நம்மளோட செலவும் அதை கொஞ்சம் மிச்சமாகுது. அப்போ ஒரு நம்ம போக்குவரத்து நெரிசல் அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை நம்ம அனைவரும் கேட்டோம்னா போக்குவரத்து நெரிசலே ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. வேலைக்கு ஏன் வந்து ரொம்ப தாமதமாக போகிறோம், ஏன் வந்துட்டு சில நேரங்கள் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாகணும்னு கேட்டால் போக்குவரத்து நெரிசலில் முதல் காரணம் சொல்லுவாங்க. ஆக இதை நம்ம இதை ஒரு பிரச்சனையாக பார்க்காம இந்த இதற்கு நல்ல திட்டமிட்டு நம்ம திறமையாக செயல்பட்டோம்னா இந்த பிரச்சனை நம்ம கடையலாம். அங்கே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம அந்த பிரச்சனை யா வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்பு அந்த பிரச்சனை களையிறதுக்கு ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக எந்த விஷயமும் நம்ம வந்து சிரமமாக இருக்காது. அதை போக்குவரத்து நெரிசல் நினைச்சது கூட கவலைப்படாதீங்க. நான் கூறிய சில காரணங்களை கொஞ்சம் பயன்படுத்தி அதை கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் அதை கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த போக்குவரத்து நெரிசலை களைய முடியும். நன்றி, வணக்கம்.